Praise be to the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. You heard a very powerful message. நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த வல்லமையுள்ள ஒரு செய்தியை கேட்டீர்கள். In these last days, இந்த கடைசி நாட்களிலே, we have to understand many things. அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You know, people think, ஜனங்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், that in this life, இந்த ஜீவியத்திலே, just to neglect the Bible and live the Christian life, they think it's possible. வேதத்தை புறக்கணித்து விட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வது எளிதான காரியம் என்று எண்ணுகிறார்கள். As a brother, I want to warn you, Christian life is married to the word. நான் ஒரு சகோதரனாக உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ உலகமானது வார்த்தையோடு இணைக்கப்பட்டதாக, திருமணத்தில் இணைக்கப்பட்டது போல இணைக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. If you are not with the word of God, you are not a Christian. நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்படப்பட்டவர்களாக இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனே அல்ல. Today, இன்றைக்கு, I don't belong to Christianity. நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவன் அல்ல. As a religion, அதை ஒரு மதத்திலே, கிறிஸ்தவ மதத்திலே நான் உடையவன் அல்ல. But I love the Lord Jesus more than anybody in this world. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறேன். Today people say, இன்றைக்கு ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Every day the question arises. ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி எழும்புகிறது. I am a man of controversies. நான் எல்லா முரண்பாடுக்கும் உள்ள ஒரு மனிதன் என்று எண்ணப்படுகிறேன். One man tells, I become a Muslim. ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் முகமதியன் ஆகிவிட்டேன் என்று சொல்லுகிறான். Another man tells, Brother Lawrie became a Hindu. இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், சகோதரன் லாரி இந்து ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறான். Another man tells, he is a Christian. இன்னொரு மனிதன், அவர் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார். Another man says, he is a godless man. இன்னொரு மனிதன், அவன் கடவுளே இல்லை என்று சொல்ல, கடவுள் இல்லாத ஒரு மனிதன் என்று சொல்லுகிறான். And he is a man who is an antichrist. அவர் அந்திகிறிஸ்து என்றும் சொல்லுகிறார்கள். And you know, what's the cause for this? இதற்கு காரணம் தான் என்ன? Why should they say like this? ஏன் அவர்கள் அவ்விதமாக சொல்ல வேண்டும்? Not only that, அது மாத்திரமல்ல, why they have to tell all kinds of lies being a Christian? அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இவ்விதமான பொய்களை எல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? Are they really Christians? அவர்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் தானா? I was thinking once they were all Christians. ஒரு காலத்திலே அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான் என்று ஒரு எண்ணமுடையவனாய் நான் இருந்தேன். But today I boldly tell the whole world, if anybody do not line with the word of God, he is not a Christian. ஆனால் இன்றைக்கு நான் முழு உலகத்துக்கும் தைரியமாக சொல்லிக் கொள்ள முடியும், யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையோடு ஒத்து போகாவிட்டால் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. They are the false people. அவர்கள் தான் கள்ள மக்கள் என்று சொல்ல வேண்டும். That's what Jesus said. ஆகவே தான் இயேசு சொன்னார், Beware of the sheep, wolves in sheep's clothing. ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய் என்று சொன்னார். There are many wolves in our midst in the sheepskin. ஆட்டு தோலை போர்த்து கொண்டிருக்கிற அநேக ஓநாய்கள் நம் மத்தியில் இருக்கின்றன. So how can you escape these wolves? ஆகவே இந்த ஓநாய்களிடமிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? We have to wear the wolf skin, then only we can escape. நாமும் அந்த ஓநாயினுடைய உடையை அணிந்து கொண்டால் தான் அந்த ஓநாயிடமிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். Otherwise they will eat us. அல்லாவிட்டால் அவர்கள் நம்மை விழுங்கி போடுவார்கள். Today, இன்றைக்கு, if I go to home, நான் ஒரு வீட்டுக்கு சென்றால், and steal 10 rupees, 10 ரூபாயை அங்கு திருடி கொண்டேன் என்று வைத்துக் கொள்வோம். Oh, the whole town will say, so and so is a thief. ஓ, அந்த மனிதன் திருடன், அவன் திருடி விட்டான் என்று சொல்வார்கள். Suppose there's a cycle thief. உதாரணமாக ஒரு சைக்கிள் திருடன் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். He steals a cycle. அவன் ஒரு சைக்கிளை திருடுகிறான். They come to catch him. அவனை அங்கே பிடிக்க ஓடி வருகிறார்கள். He will say, the thief is going in front of him. அவன் என்ன சொல்வான்? திருடனே அந்த திருடன் முன்னால் போகிறான் என்று சொல்வான். He also will shout, திருடன் திருடன். அவனும் மற்ற மக்களை போல திருடன் திருடன் என்று சத்தம் போட்டு கொண்டு சொல்வான். So the people will omit him and they all follow somebody else as a thief. ஆகவே ஜனங்கள் அந்த உண்மையான திருடனை விட்டுவிட்டு வேறு யாரோ திருடன் போல் என்று எண்ணிக்கொண்டு இவனை விட்டுவிட்டு மற்றவர்களை துரத்தி கொண்டு போவார்கள். So today, ஆகவே இன்றைக்கு, you may be godless. You may be a godless man. நீங்கள் ஒருவேளை தேவனற்ற ஒரு மனிதனாக இருக்கலாம். You may be having a touch of God in your life. அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை தொட்ட, தேவன் உங்களை தொட்ட ஒரு அனுபவம் உடையவர்களாக இருக்கலாம். You may have a bone as a Christian. அல்லது கிறிஸ்தவன் என்ற ஒரு பெயரை உடையவர்களாக நீங்கள் இருக்கலாம். May be a good man. அல்லது ஒரு நல்ல மனிதன் என்ற பெயரை நீங்கள் உடையவர்களாக இருக்கலாம். You may be a Sunday school teacher. அல்லது ஒருவேளை ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை நடத்துகிற ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கலாம். You may be conducting some prayer groups. அல்லது ஏதாவது ஒரு ஜெபக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற மக்களாக இருக்கலாம். You may be admitted in a Christian school. அல்லது நீங்கள் ஒருவேளை ஒரு கிறிஸ்தவ பாடசாலையில வேலை செய்கிறவராக இருக்கலாம். So many things. யாராகவும் நீங்கள் இருக்கக்கூடும். But you can you may not be a Christian in that case even. ஆனால் இப்படியெல்லாம் இருந்த போதிலும் கூட நீங்கள் கிறிஸ்துவ உடைய கிறிஸ்தவனாக இல்லாமலும் கூட இருக்கலாம். My wife, என்னுடைய மனைவி, read the Bible 14 times.
14 தடவை முழு வேதத்தையும் வாசித்திருக்கிறாள். And at the time of marriage she was not saved. என்னுடைய திருமணத்தின் போது அவள் இரட்சிக்கப்படவில்லை. She told me. அவள் என்னிடம் சொன்னாள், I had read the Bible 14 times and you call me unbeliever. நான் 14 தடவை வேதத்தை வாசித்திருக்கிறேன், என்னை அவிசுவாசி என்று சொல்கிறீர்களே என்று சொன்னாள். Yes, you are a very bad unbeliever. ஆமாம், நீ மோசமான அவிசுவாசி என்று நான் சொன்னேன். She started fighting. அவள் என்னோடு சண்டையிட ஆரம்பித்தாள். No, I don't believe that. இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது சரியில்லை என்று சொன்னாள். But when the Lord touched her life. ஆனால் தேவனுடைய வாழ்க்கையை தொட்ட பொழுது, she followed me like a lamb. அவள் ஒரு ஆட்டுக்குட்டியை போல என்னை பின்பற்றி வர ஆரம்பித்தாள். Today, இன்றைக்கு, she stood for so many things in my life. என்னுடைய வாழ்க்கையிலே என்னோடு கூட அநேக காரியத்திற்கு உறுதியாக நின்றாள். When the people started talking bad about me. என்னை குறித்து மக்கள் தவறான காரியங்களை பொய்யாக சொன்ன பொழுது, another woman would have left me long ago. வேறொரு பெண்ணா இருந்திருப்பாளானால் வெகு காலத்துக்கு முன்பே என்னை விட்டு போயிருந்திருப்பாள். But she stood even today. ஆனால் இன்று வரை அவள் என்னோடு கூட நிலைத்திருக்கிறாள். Why? ஏன்? She has got the touch of God in her life. அவளுடைய வாழ்க்கையிலே தேவன் அவளை தொட்டபடியினால் அவள் நிலைத்திருக்கிறாள். Today, இன்றைக்கு, a man who has a Christian bone. ஒரு மனிதன் தான் கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்துக் கொண்டு, has no backbone. அவனுக்கு முதுகெலும்பு இல்லாதவனாக இருக்கிறான். You go to any place. நீங்கள் எந்த இடத்திற்கும் போய் பாருங்கள். You tell something from the Bible, the fellow is running. வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் சொன்னால் அவன் உடனடியாக ஓடி விடுகிறான். If I tell something to you not from the Bible. வேதத்திலே இல்லாத ஒரு காரியத்தை எடுத்து நான் உங்களுக்கு சொன்னால், then you call me antichrist. நீங்கள் என்னை அந்திக்கிறிஸ்து என்று கூப்பிடுங்கள். Today, இன்றைக்கு, you must understand, நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமானால், that in every age God raised a man. ஒவ்வொரு யுகத்திலும் தேவன் ஒரு மனிதனை எழுப்புகிறார். He doesn't raise a group or some church. அவர் ஒரு சபையையோ அல்லது ஒரு குழுக்களையோ எழுப்புவதில்லை. From the beginning, ஆதியில் இருந்து இதுதான். God always chose a man. தேவன் எப்பொழுதும் ஒரு மனிதனையே தெரிந்து கொண்டார். But what do the Christians say? ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? God raises a group. தேவன் ஒரு குழுவை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். God never raises a fallen denomination. தேவன் விழுந்து போன சபையை ஒருபொழுதும் எழுப்புவதில்லை. There are many denominations today. அநேக ஸ்தாபனங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. But they will never get up. ஆனால் அவர்களால் மேலே வர முடியவில்லை. And God cannot operate in that. தேவன் அதிலே கிரியை செய்யவும் முடியாது. Today, இன்றைக்கு, we must think about God. நாம் தேவனை குறித்து நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். Be perfect as your heavenly Father is perfect. உங்களுடைய பரமபிதா பரிபூர்ணராக இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணராக இருக்க வேண்டும். God who is giving sunlight, சூரிய ஒளியை கொடுக்கிற தேவன், is not giving sunlight for a Christian only. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் என்று தனிப்பட்ட முறையிலே தேவன் சூரிய ஒளிச்சத்தை மக்களுக்கு கொடுப்பதில்லை. It is not for the Americans only. அமெரிக்கர்களுக்கு மாத்திரம் அது சொந்தமானது அல்ல. It is not for the Hindus only. அது இந்துக்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் இல்லை. It is not for the Muslims only. முகமதியர்களுக்கு மாத்திரம் என்று தனித்தவர் கொடுப்பதில்லை. For the drunkards only. அவர் குடியாளர்களுக்கு மாத்திரம் என்று சொல்வதில்லை. Or atheists only. அல்லது தேவன் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு என்று சொல்வதில்லை. Everybody can enjoy the glory of God. மக்களும் அந்த மகிமையை, அந்த சூரிய ஒளியை நாம் அனுபவிக்க முடியும். I like that. நான் அதை விரும்புகிறேன். Look up to the sun. சூரியனை பார்த்து, it lays no condition. அது எந்த விதமான நிபந்தனைகளும் நமக்கு விதிப்பதில்லை. எங்க கோயிலுக்கு வராட்டா உனக்கு பெர்மிஷன் கிடையாது. எங்களுடைய கோயிலுக்கு வராவிட்டால் உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது என்று சொல்றாரு. That sunlight won't say. அந்த சூரிய ஒளி அவிதமாக எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை. And it's the nature of God. அது தேவனுடைய இயற்கை விதி அப்படி இருக்கிறது. Whatever God gave you free. தேவன் எவைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரோ அவைகளை எல்லாம் இலவசமாகவே கொடுத்தார். But man puts money for that. ஆனால் மனிதனோ அவைகளுக்கு கிரயத்தை, அதற்கு பணத்தை வசூலிக்கிறான். Today, இன்றைக்கு, many people think about that. அநேகர் அதை குறித்து யோசிக்கிறார்கள். What about Lawrie? லாரியை குறித்து என்ன? How many buildings he has built? ஓ, எவ்வளவு கட்டடங்களை அவர் கட்டியிருக்கிறார். How many cars he has got? எத்தனை கார்கள் அவர் வைத்திருக்கிறார். How many houses he own? எத்தனை வீடுகள் அவர் தனக்கு சொந்தமாக வைத்திருக்கிறார். I don't have any house of my own. எனக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட எனக்கு கிடையாது. I don't have any property for my own. என்னுடைய சொந்தத்தில் எனக்கு எந்த விதமான சொத்து என்றே கிடையாது. My wife and children, they have no money to rely on. என்னுடைய பிள்ளை மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதோ சொத்தோ பணமோ அதை சார்ந்து இருக்கலாம் என்பதற்கு எந்த வழியும் இல்லை. 40 years we are in this ministry. 40 வருட காலமாக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறோம். Why can't brother Lawrie earn? சகோதர லாரியால் ஏன் சம்பாதிக்க முடியாது? சம்பாதிக்க முடியாது சகோதரனே. சம்பாதிக்க முடியாது சகோதரனே. Why? ஏன்? Unless you join some foreign denomination, you cannot put a big bungalow. வெளிநாட்டு சபையிலே சேராமல் நீங்கள் எந்த பெரிய கட்டடங்களையும் கட்டி கொள்ளவே முடியாது. Today, இன்றைக்கு, they come and tell me. அவள் இடத்திலிருந்து சொல்கிறார்கள். Brother Lawrie. சகோதர லாரி. See that preacher? அந்த அவருக்கு 20 பசுமாடுகள் இருக்கின்றன. ஜெர்சி பசுகள். And what about the other man? இன்னொரு மனிதன் இருக்கிறார். He is putting a big tower. அவர் பெரிய கோபுரமே கட்டி கொண்டிருக்கிறார். He is wanted to put a Xerox company. அவர் பெரிய ஒரு Xerox கம்பெனியை போட இருக்கிறார். Why don't you subscribe? நீங்கள் ஏன் அவிதமாக கொடுக்க கூடாது? And every letter.
ஒவ்வொரு கடிதத்திலும் எவ்ரி பப்ளிகேஷன் ஒவ்வொரு அவருடைய புத்தகங்களும் வெளியீடுகளிலும் இஸ் ஆல் பெகிங் 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 அவர்கள் பிச்சை எடுத்து கேட்டு கேட்டு பிச்சை எடுக்கிறார்கள் டஸ் காட் டு தட் தேவன் விதமா செய்கிறாரா வில் காட் பீ இன் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் தேவன் இந்த விதமான ஸ்தாபனங்களில் இருக்கிறாரா Now today, இன்றைக்கு if a beggar takes a shirt away, ஒரு பிச்சைக்காரன் ஒரு சட்டையை எடுத்து விட்டால் they go and beat him. அவனை போய் அடிக்கிறோம். இவங்கதான் உதவ கொடுத்து you have to beat these fellows. இவர்களை தான் நீங்கள் போய் உதைக்க வேண்டும். Those who beg a respectable begging. அதாவது மரியாதை பிச்சை எடுக்கிறார்கள் அல்லவா? And then we say that is God's work. அதுதான் தேவனுடைய வேலை என்று சொல்கிறார்கள். See the rain. மழையை பாருங்கள். Everybody gets rain. Hallelujah. எல்லாருக்கும் மழை கொடுக்கப்படுகிறது. You go and get in, enjoy the rain. நாம் அந்த மழையை நன்றாக அனுபவிக்கலாம். He doesn't say, are you saved? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று அந்த மழை கேட்பதில்லை. No question. எந்த கேள்வியும் இல்லை. Falls on everybody. அது எல்லார் மேலும் அந்த மழை பெய்கிறது. Not only that. அது மாத்திரமல்ல. Water. தண்ணீர். Everybody gets it. எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கிறது. Air. காற்று. You don't say, oh, are you Hindu? You don't have air. உனக்கு இன்னி இந்துவா? உனக்கு காற்று கிடையாது என்று அங்கு நிபந்தனை இல்லை. Everybody free to breathe in his own way. எல்லாரும் தாங்கள் இஷ்டப்பட்ட விதத்திலே நாம் சுவாசித்துக் கொள்ளலாம், காற்றை உறிஞ்சி எடுத்துக் கொள்ளலாம். I'll close only one nose and breathe. You can do that. ஒரு மூக்கை பொத்தி தான் நான் சுவாசம் பண்ணுவேன் என்றால் அதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். You can breathe in two nose. நீங்கள் இரண்டு துவாரத்தின் வழியாகவும் நீங்கள் சுவாசித்துக் கொள்ளலாம். No, I'll put only by the left side. நான் இடது பக்கமாகத்தான் நான் காற்றை உறிந்து கொள்வேன் என்றால் It's free. நீங்கள் செய்து கொள்ளலாம். You want salt? உப்பு வேண்டுமா? It is free. அதுவும் இலவசமாக கிடைக்கிறது. You get everything from God free. தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நாம் இலவசமாகவே பெறுகிறோம். But when man gives it, ஆனால் மனிதன் அதை நமக்கு தரும்பொழுது tube light you have to pay. இங்கே அந்த மின்சார விளக்குக்கு நாம் பணம் செலுத்த வேண்டும். Oxygen cylinder you have to pay. சிலிண்டர்ல நமக்கு ஆக்சிஜன் பிராணவாயு செலுத்தினால் அதற்கு பணம் கட்ட வேண்டும். In the shop you buy salt for money. உப்பு கடையில் போய் வாங்கினால் அதற்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும். Everywhere money. எங்கு பார்த்தாலும் பணம் பணமாக இருக்கிறது. So what is the nature of God? அவரை சந்திப்போம் உங்களுக்கு தெரியுமா? If you have everything comfortable in this earth, இந்த பூமியிலே உங்களுக்கு எல்லாம் போதுமான அளவுக்கு நீங்கள் திருப்தியா இருப்பீர்களானால் you will say anything you like. நீங்கள் விரும்புகிறபடி எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். அவர் வருவார். நாங்கள் பறந்து போவோம். When you are taking the seed, நாம் ஒரு விதையை விதைக்க எடுக்கும் பொழுது and when you winnow it, அதை சுழவால் நாம் உடைக்கும் பொழுது the chaff flies. அந்த பதர்கள் எல்லாம் அது பறந்து போகிறது. அதான் பறக்கிறது. பதர்கள் எல்லாம் பறக்கும். தானியம் பறக்காது. அதை எடுக்கிறதுக்கு முதலாளி வீட்டுக்கு வருவார். அந்த தானியத்தை எடுப்பதற்கு எஜமான் வீட்டிற்கு வருவார். He won't go and take all the hay and put it inside the house. நீங்கள் வைக்கோல் கட்டுகள் அறுவடையில் கிடைத்த வைக்கோல்களை எல்லாவற்றையும் எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு அடைந்து வைக்க மாட்டீர்கள். It will be outside. அது வெளியே தான் அங்கே கிடக்கும். But the grain. ஆனால் அந்த தானியத்தையோ the owner will be near the grain. அந்த தானியத்திற்கு அருகாமையிலேயே அந்த எஜமான் காத்து நிற்பான். Today, இன்றைக்கு if you are a grain, நீ ஒரு உண்மையான தானியமாய் இருப்பாயானால் God will watch you, my friend. தேவர் உன்னை கவனித்துக் கொண்டே இருப்பார் என் சிநேகிதனே. So that you are a seed. ஆகவே நீ ஒரு வித்தா இருப்பாய். Otherwise, அல்லாவிட்டால் you are not a seed. நீ ஒரு வித்து அல்ல, தானியம் அல்ல. This Job, இந்த யோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது many children, அவனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். All children died on one day. அவனுடைய எல்லா மக்களும் ஒரே நாளிலே மாண்டார்கள். One child died today. இன்றைக்கு நமக்கு ஒரு குழந்தை மரிக்குமானால் or one lady of 80 years died today. 80 வயது கிழவி ஒரு மரித்து போனால் என்றால் ஐயோ செத்துட்டாளே. Job had 8 children lost on one day. யோபுக்கு 8 பிள்ளைகள் இருந்து எல்லாம் ஒரே நாளிலே மாண்டார்கள். உனக்கு தாங்க முடியுமா? உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? Can you bear it, my friend? சகோதரனே, அது சிநேகிதனே, உன்னால் அதை தாங்க முடியுமா? He was a rich man in the east. அவன் கிழக்கு புத்திரர்களே மிகவும் ஐஸ்வர்யமுள்ள மனிதனாக இருந்தான். He is not a westerner. அவன் ஒரு மேலை நாட்டு மனிதன் அல்ல. He was a easterner. அவன் ஒரு கீழ் நாட்டு மக்கமன். And he lost all his animals. அவனுடைய எல்லா மிருக ஜீவன்களையும் இழந்தான். All the property went on one day. அவனுடைய எல்லா சொத்து சுகங்களும் ஒரே நாளிலே போய்விட்டது. And his wife said, அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொன்னாள், ஏன் போட்டு உயிரோடு இருக்கப்பா? ஏன்பா உயிரோடு இருக்கிற? Curse God and die.
தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். And then he was having a was scratching. அவனுக்கு அங்கே ஊரல் வியாதி வந்து விட்டது. And all his flesh was burnt. அவனுடைய உடம்பு சரீரம் எல்லாம் அங்கே கெட்டு வியாதிப்பட்டது. He did not sin by his mouth. அவன் தன்னுடைய வாயினாலே எந்த பாவம் செய்யவில்லை. God gave. கர்த்தர் கொடுத்தார். God took it away. கர்த்தர் எடுத்தார். Praise be to the name of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொன்னான். His friends. அவனுடைய அவனுக்கு கர்மா தியரி பழைய காரியங்களை அவனுக்கு உபதேசிக்கிறான். நீ ஏதாவது பாவம் செய்திருக்க வேண்டும். ஆகவேதான் உனக்கு இப்படி நேர்ந்தது. பட் ஆனால் in that difficult time, அந்த கஷ்டமான வேளையிலும் கூட one voice came. ஒரு சத்தம் அவனுக்கு வந்தது. When he has tried me, அவர் என்னை சோதித்த பின்பு, சுத்த பொன்னாக விளங்குவே, நான் சுத்த பொன்னாக விளங்குவே. My dear friend, அன்பான சிநேகிதர்களே, today there's a religion not having any difficulty. இன்னைக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாத ஒரு மார்க்கம் உண்டு. Many preachers today, அநேக பிரசங்கிமார்கள் இன்றைக்கு, all the present day big preachers, சர்க்காலத்தில் உள்ள எல்லா பிரபல பிரசங்கிமார்கள், they become very rich by preaching. அவர்கள் பிரசங்கத்திலே மிகவும் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். And they think they'll fly. அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள்? They'll fly. அவர்கள் தாங்களும் பறந்து போவோம் என்று எண்ணுகிறார்கள். I'm going to see them fly. அவர்கள் பறக்க போறதை நானும் பார்க்கத்தான் போகிறேன். Why? ஏன்? Against God, அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவே செயல்படுகிறார்கள். They never true to God's word. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒருபொழுதும் உண்மையாக இருக்கவில்லை. But they are flying. ஆனால் நாங்கள் பறந்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். But Job after such a difficulty, யோபு அவ்வளவு கஷ்ட காலத்திற்கும் பிறகும், he comes and tells, அவன் என்ன சொல்கிறான்? My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். That is the revelation he got. அவன் பெற்ற வெளிப்படுத்துதல் அதுதான். For that he had to pay such a heavy price. அதற்காகத்தான் அவன் அவ்வளவு கிரயத்தை செலுத்த வேண்டியதா இருந்தது. உனக்கு அஞ்சு மத்த வீட்டுல வந்துடணும். நீ ஐந்து மத்த வீட்டிலே இருந்து கொண்டு உனக்கு அந்த வெளிப்படுத்தல் கிடைக்குமா? That revelation never come to you. அது உனக்கு ஒருபொழுதும் அந்த வெளிப்படுத்தல் கிடைக்காது. Come down from your height. உன்னுடைய எல்லாம் மேலான காரியத்தில் கீழே இறங்கி வா. This revelation, இந்த வெளிப்படுத்தல் பெற வேண்டும். யோபு பெற்ற அந்த வெளிப்படுத்தல் வேண்டும். நீங்கள் அதற்கு அதிக கிரயத்தை செலுத்த வேண்டும். And Job said, யோபு என்ன சொல்கிறான்? My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். He'll stand on this earth on the last day. அவர் கடைசி நாளிலே இந்த பூமியிலே நிற்பார். இந்த பூமியிலே நிற்பார். That is what he said. அதுதான் அவன் சொன்னான். I believe that man. நான் அந்த மனிதன் சொன்னதை விசுவாசிக்கிறேன். He's a man of this east. அவன் கீழ் திசையை சேர்ந்த மனிதன். பூமியிலே நிற்பார். அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று சொன்னான். கண்கள் அல்ல, eyes will see him. என்னுடைய சொந்த கண்கள் அதை காணும் என்று சொன்னார். After worms eat my body. என்னுடைய சரீரத்தை புழுக்கள் தின்ன போதிலும், in my own flesh. என்னுடைய சொந்த மாம்சத்திலே, I'll see my God in this earth. என்னுடைய தேவனை இந்த பூமியின் மேலே பார்ப்பேன் என்று சொன்னார். With this love. இந்த அன்பினாலே, I am always consumed. நான் எப்பொழுதும் இந்த உள்ளந்திரங்கள்லாம் நான் சந்தோஷம். I want to print this in the stones. நான் இதை கற்களிலே ஒளிவிட்டாக எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். I want to print this in books. நான் இதை புத்தகங்களில் எழுதி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். This message you want. இந்த செய்தி தான் நமக்கு வேண்டும். இப்பொழுது உள்ளவர்கள் the beggars, பிச்சைக்காரர்களை போல, racketeers, அவர்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவர்களாக, ஊர்ல உள்ளவனுக்கு சாப்பாட்டுக்கு இல்ல, ஊர்ல உலகத்தில் உள்ளவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பணத்தை தாருங்கள், பணத்தை தாருங்கள், காணிக்கை என்று வசூல் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு வெளிப்படுத்தல், இந்த காலத்தை குறித்த வெளிப்படுத்தல் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? And God said, தேவன் சொல்கிறார், all the revelations are not given to everybody. எல்லா வெளிப்படுத்தல்களும் யாருக்கும் மொத்தமாக கூட கிடைக்கவே இல்லை. It comes to one man at every age. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யுகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படுகிறது. I didn't believe that first. நான் முதலாவது அதை விசுவாசிக்கவில்லை. I traveled around the world 7 times. நான் முழு உலகத்தையும் 7 முறை சுற்றி வந்திருக்கிறேன். I met the biggest people. பெரிய பெரிய பிரசங்கிகள் எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். I stayed with them. அவர்களோடு தங்கி இருந்திருக்கிறேன். பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட்ஸ், ஆஸ்பர்ன், எவ்ரிபடி, இவர்கள் எல்லாரோடும் தங்கி இருக்கிறேன். No preacher left my hands. யா எந்த பிரசங்கியாரையும் நான் தங்காமல் அவர்களோடு பழகாமல் இல்லை. And nobody will help you unless you join them. அவர்களோடு நீங்கள் சேராவிட்டால் யாருமே உங்களுக்கு உதவி செய்யவும் மாட்டார்கள். Today, இன்றைக்கு we think, நாம் என்ன எண்ணுகிறோம்? That because you are a Christian, they'll help you. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்கிறபடினாலே யாரும் உங்களுக்கு உதவி செய்து விடுவார் என்று எண்ணுகிறீர்கள். We are an Indians. நாம் இந்தியர்கள். And we have to think about our country also. நம்முடைய தேசத்தையும் குறித்து நாம் யோசிக்க வேண்டும். If they have patriotism, why can't we have? அவர்களுக்கு போதுமான அளவு இருக்குமானால் நமக்கு ஏன் போதுமான அளவு patriotism? அவர்களுக்கு நாட்டு பற்றி இருக்குமானால் நமக்கு நாட்டு பற்றி இருக்க கூடாது. Today, இன்றைக்கு we think, நாம் என்ன நினைக்கிறோம்? மற்ற நாடுகளிலிருந்து நமக்கு உதவி வருகிறபடினால், that we'll get citizenship in Mecca.
Mecca will get citizenship. Mecca will namakku anga poi kudiyurmai kidaikum ennu nenikrom. Rome we can get citizenship. Rome le namakku kudiyurmai kidaikum ennu nenikrom. Some people think that they can get citizenship in London. London le nam poi thangikolla urimai kidaikum ennu nenikrargal. Somebody think they can get citizenship in America. America vil nam poi thangikolla urimai kidaikum ennu nenikrargal. But because you join them you don't get citizenship. Neengal ange poi seri irukkirapadinaale ungalku anda kudiyurmai udanadiyaga valangapattu vidal. In the Ceylon Pentecost mission. Ilangai Pentecost saavanathile was in Ceylon. அது இலங்கையில் இருந்து. At that time I was in Ceylon. அந்த சமயத்திலே நான் இலங்கையில் இருந்தேன். I know the whole story of Ceylon. சரி, இந்த இலங்கை குறித்த அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். Many Indians were there. அநேக இந்தியர்களும் அங்கே இருந்தார்கள். Pastor Alvin was staying in காப்பாற்றுகிறோம். And that time, அந்த சமயத்தில் before that I was in Ceylon for 25 years. நான் அதற்கு முன்பு 25 ஆண்டு காலமாக இலங்கையில் வாழ்ந்தவன். The Indians were there. இந்தியர்களும் அங்கே இருந்தார்கள். Jaffna Tamils were there. Jaffna தமிழர்களும் இருந்தார்கள். The Sinhalese people are good people. சிங்களர்கள் நல்ல மக்கள். They won't go against chivalry. நல்ல காரியத்துக்கு விரோதமாக போக மாட்டார்கள். That is Buddha's teaching. அதான் புத்தாவுடைய போதனை. Many Indians went and had shops. அநேக இந்தியர்கள் அங்கு போய் கடை அமைத்தார்கள். The Jaffna Tamils chased them away. ஆனால் ஜாஃப்னா தமிழர்கள் அவர்களை துரத்தி விட்டார்கள். They became our enemies. அவர்கள் நம்முடைய விரோதிகளாக இருந்தார்கள் ஒரு காலத்தில். They said, we won't sleep till you get out of India. நீங்கள் இந்தியா விட்டு வெளியேறுவரை நாங்கள் தூங்க மாட்டோம் என்று ஜாஃப்னா தமிழர்கள் சொன்னார்கள். Because I was an Australian footballer and Australian athlete. நான் அங்கே பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டுக்காரனாகவும் கால்பந்தாட்டத்திலே ஒரு பெரிய விளையாட்டு வீரனாக இருந்தபடியால் I told the Jaffna Tamils. அவள் ஜாஃப்னா தமிழர்களுக்கு நான் சொன்னேன், please don't do that. இவ்விதமாக நீங்கள் செய்யக்கூடாது. Later on you will be in trouble. பின்னால் உங்களுக்கும் இதே போல் தொல்லை வரும். Don't chase the Indians out. இப்பொழுது நீங்கள் தமிழர்களை வெளியே அனுப்ப வேண்டாம் இந்தியர்களை என்று சொன்னார். போடா நீ வெளியே போனா தான் எங்களுக்கு தூக்கம் வரும். போடா நீ வெளியே போனா அப்பதான் எங்களுக்கு தூக்கம் வரும் என்று சொன்னார்கள். Then at that time அந்த சமயத்தில் I came to India. நான் இந்தியாவுக்கு தன்னால் வந்து விட்டேன். You know the present prime minister Premadasa, இப்பொழுது உள்ள சமீபத்தில் உள்ள அங்குள்ள பிரதமர் பிரேமதாசர், was old football friend of mine. அவர் என்னோடு கூட அந்த நாட்களிலே கால்பந்து ஆட்டத்திலே. My wife and I went to Ceylon. என் மனைவி நான் இலங்கை சென்றோம். One day 2000 Sinhalese came to kill us. 2000 சிங்களர்கள் எங்களை கொல்வதற்காக வந்தார்கள். I put my children inside the bed. என் பிள்ளைகள் எல்லாரையும் படுக்கை கீழே அங்கு மறைத்து வைத்தேன். And I was standing out. நான் வெளியே நின்று கொண்டிருந்தேன். So the people came with knives. அவே கத்தி ஆயுதங்களோடு ஜனங்கள் வந்தார்கள். I thought I'm there going to kill me. அவள் என்னையும் கொண்டு போடுவாள் என்று நினைத்தேன். So I waited out. நான் வெளியே நின்றேன். You Tamil fellow. நீ தமிழா? You Indian. நீ இந்தியன். Then you took the knife. அங்கே கத்தியை தூக்கி என்ன குத்துவதற்கு போகுதுனா? He looked at me. அவன் என்னை இப்படி பார்த்தான். Started crying. தன்னால் அழ ஆரம்பித்தார். I said, why are you crying? ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். Are you so and so son? நீங்கள் இன்னாருடைய மகனா என்று கேட்டார். Yes. ஆம் என்று சொன்னேன். Your father helped me a great deal. உங்களுடைய அப்பா எங்களை நன்றாக வளர்த்தார். He brought us up. அவர் எங்களை வளர்த்தார். Without your father we will be starving to rest and dying. உங்கள் அப்பா இல்லாவிட்டால் நாங்கள் இப்ப வறுமையிலே மடிந்திருப்போம். Today இன்றைக்கு I have taken the knife against his son. அவருடைய மகனுக்கு விரோதமாகவே நான் கத்தியை தூக்கி விட்டேனா? 2000 Sinhalese people. அங்கே 2000 சிங்களவர்களும் இருந்தார்கள். Came out. அவர்கள் வந்தார்கள். Took my wife and children. அவள் என்னை மனைவியை பாதுகாப்பாக. They protected us. அவள் எங்களை பாதுகாத்தார்கள். Came to station. அவள் ஸ்டேஷன் வரைக்கும் எங்களுக்கு வந்து தலைமன்னார் வரைக்கும். அண்ட் தனுஷ்கோடி தனுஷ்கோடி வரைக்கும். அண்ட் செட் சேஃப்டி பத்திரமாக அனுப்பினார்கள். நாங்கள் இந்தியா வந்து சேர்ந்தோம். அண்ட் டுடே இன்றைக்கு த ட்ரபிள் இஸ் குழப்பம் என்னவென்றால் மெனி ட்ரபிள் கேம் அநேக குழப்பங்கள் ஏற்பட்டது. அண்ட் டுடே இன்றைக்கு வி கான்ட் ஸ்டாண்ட் யூ நோ டுடே பீப்புள் ஆர் ரப்பிங் சிலான் அவுட் ஆஃப் ஆல் த பெண்டிகாஸ்டல் மிஷன். இப்பொழுது அங்கே சிலான் பெண்டிகாஸ்டல் மிஷன் சிலான் அழிக்கிறாங்க. இவர் சிலான் பெண்டிகாஸ்டல் மிஷன் சிலான்ங்கிற அந்த பெயரே அழித்து விட்டார்கள். வை ஏன்? If that Ceylon cannot save you, how can that church save you? அந்த இலங்கையை உங்களை காப்பாற்றுவதற்கு இலங்கையை பெயரை உங்களை காப்பாற்ற முடியாவிட்டால் சபை உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? சபை எப்படி காப்பாற்ற முடியும்? It is Jesus who can save you. இயேசு மாத்திரமே உங்கள் சபையை உங்களை காப்பாற்ற முடியும். Today we are fighting for the name. இன்றைக்கு நாம் பெயருக்காகத்தான் சண்டை எடுக்கிறோம். IPC, IPC, CPC, this day and all. நான் IPC, EPC என்று ஒரு பெயரை சொல்லி அதற்காக சண்டை எடுக்கிறோம். These are different hotels. இவையெல்லாம் ஒரு ஹோட்டலை போல வித்தியாசமாக இருக்கிறது. We don't go to one hotel and eat all our lives. நாம் ஒரே ஹோட்டலில் போய் தினசரி
எப்பொழுதும் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட்டு கொண்டிருக்க மாட்டோம். இட் இஸ் அவர் சாய்ஸ். அது நம்முடைய விருப்பம். யூ கோ டு சம் ஹோட்டல், இஃப் தி ஃபுட் இஸ் பேட் யூ கோ டு another ஹோட்டல். ஒரு ஹோட்டல் போயிரோம், அங்க சாப்பாடு நல்லா விட்டால் அதை விட்டு அதை விட்டு விட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு போயிரோம். கோ டு பெட்ரோல் பங்க் புட் பெட்ரோல் அண்ட் கோ டு another பெட்ரோல் பங்க் அண்ட் புட் பெட்ரோல். ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு நாள் போடுறோம், இன்னொரு நாள்ல இன்னொரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு போய் விடுறோம். பட் இட் இஸ் அவர் லைஃப். ஆனால் இது நம்முடைய ஜீவனை குறித்த காரியம். பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். When there was an Isaiah, when there was an Isaiah, Isaiah இருந்த பொழுது there can't be another Isaiah. அங்கே இன்னொரு ஐசாயா இருக்க முடியாது. When there was Moses, மோசே இருந்த பொழுது there could not be another Moses. இன்னொரு மோசே இருக்க முடியாது. So God selects the people in every age. அவே ஒவ்வொரு யுகத்திலும் தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். And gives them a message. அவனுக்கு அந்த காலத்துக்குரிய செய்தியை கொடுக்கிறார். If they don't listen to the message, அந்த செய்தியை அந்த மக்கள் கேட்காவிட்டால் then the curse comes to them. அதன் பிறகு அவர்களுக்கு சாபம் ஏற்படுகிறது. That is the God ways. அதுதான் தேவனுடைய வழி. So in these days, அவர் இந்த நாட்களிலே from Jesus time, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து he gave certain things. அவர் அநேக காரியங்களை நமக்கு கற்பித்தார். So many secrets. அநேக ரகசியங்களை வைத்து வைத்திருக்கிறார். Even the disciples did not know the whole truth. சீஷர்களுக்கு கூட அந்த சத்தியத்தின் முழு சத்தியமும் தெரியாது. The disciples did not know what Paul knew. பவுலுக்கு என்னென்ன தெரிந்ததோ அது சீசர்கள் கூட அறியாமல் இருந்தார்கள். பிகாஸ் ஏனென்றால் God kept the secrets to the end time. தேவன் முடிவு காலத்திற்கு என்றுதான் அநேக ரகசியங்களை மறைத்து வைத்திருந்தார். But he told parables to all his disciples. ஆனால் தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் ஓமைகளாக சொல்லி வைத்திருந்தார். Now see, if you turn to Mark 4th chapter. மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 9th verse. ஒன்பதாம் வசனம், மார்க் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். And he said unto them, he that hath ears to hear, let him hear. He that hath got ears to hear, let him hear. காதுள்ளவன் கேட்கக்கடவன். Have you got ears, my friend? அன்பான சிநேகிதனே, உனக்கு காது உண்டா? Not this ear. இந்த காதல்ல. Spiritual ear. ஆவிக்குரிய காது உண்டா? Let him hear. அந்த ஆவிக்குரிய காது உள்ளவன் கேட்கக்கடவன். Have you got spiritual eyes? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் உண்டா? Let you see. அவன் காணட்டும். And when he was alone, they that were about him with the 12 asked of him the parable. He told a parable. அவர் அவர்களிடத்திலே ஒரு ஓமையை சொல்லி இருந்தார். But they didn't understand. ஆனால் அந்த ஓமையினுடைய கருத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. So he asked the disciples, asked him, why do you tell parables? Why can't you tell straight? அவன் நீர் ஏன் ஓமையாக எங்களோடு பேசுகிறீர்? நீர் வெளிப்படையாக எங்களோடு ஏன் பேசக்கூடாது என்று கேட்டார்கள். And he said unto them, unto you it is given to know the mystery of the kingdom of God. Unto you it is given the mystery of kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிய உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. But unto them, ஆனால் அவர்களுக்கோ, but unto them that are without, all these things are done in parables. Unto them that are without, அத புறம்பே இருக்கிறவர்களுக்கு. So there are two things. இரண்டு காரியங்கள் இருக்கிறது. There is no use thinking ulpakkama velipakkama. Ulpakkama velipakkama endru yosippadil bayanillai. Paattil undu ulpakkama velipakkama, that is not the important thing. Nee ulpakkama velipakkama endru rendu vera rendu vera velipakkama. Rendu verume velipakkam dhaan. But this is, anal idhu enna kaaryam endral, those that are without in parables. Inge those that are without is telling parables. Inge veliye irukkurumbe irukkiravargalukku dhaan avar ange oomeyalaga solugirar. But those who are inside, anal ulle irukkiravargalukku, is telling plainly. Avar velippadiyagave adai solugirar. So there is a certain thing which God also is afraid for conversion of some people. ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவன் கூட, God is afraid of some people getting converted. ஆகவே சில மக்கள் மறந்திருப்பதற்காக தேவன் கூட அவர் பயம் உள்ளவராய் அதை தவிர்க்கிறார். That saying they may see and not perceive. They can see but they can't understand. அவர்களால் காண முடியும் ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. And hearing they may hear but and not understand. Lest at any time they should be converted and their sins should be forgiven them. God is afraid of some people's sins to be forgiven. சிலருடைய பாவங்கள் அவருக்கே பயப்படுறாரு. அவரே பயப்படுகிறார் சிலருடைய பாவத்தை மன்னிக்க. நீ அவ்வளவு பெரிய பாவி, எங்க உள்ள வந்துடுறியோன்னு சொல்லி பயப்படுறாரு. நீ அவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறபடினால் நீ உள்ளே வந்து விடுவாயோ என்று சொல்லி அவர் பயப்படுகிறார். அவங்க தான் இப்ப இந்த கொள்ளைக்காரங்க. அவர்கள் தான் இப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்கள். Today, இன்றைக்கு these racketeers must be caught. இந்த கொள்ளைக்காரர்கள் தான் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். That's the wolves today in sheepskin. அவர்கள் தான் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வந்திருக்கிற ஓநாய்கள். So God says here, தேவன் இங்க என்ன சொல்கிறார்? He is afraid that they will be converted even. அவர்கள் அவரை மனந்திரும் போதற்கு கூட அவர் அங்கே பயப்படுகிறார். Why? So he is giving a parable so that they can't understand. ஆகவே அவர் புரிந்து கொள்ள கூடாத அளவுக்கு அங்கே ஓமைகளாக பேசுகிறார். Then says 13. And he said unto them, knowing not this parable, and how then will you know all parables? He was telling the parable of the sower. அவர் அங்கே விதைக்கிற ஓமையை சொன்னார். Do you not understand this? இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா?
then how can you understand all parables? அப்படி என்றால் மற்ற ஓமைகளை உங்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டார். This is the key parable. இதுதான் அந்த ஓமையிலே முக்கியமான ஒரு ஓமை. If you don't understand this parable, you can understand nothing. இந்த ஓமையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் எந்த ஒன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று சொன்னார். You know, நீங்கள் அறிய வேண்டும், unless the spirit of God comes into you, you can never understand the Bible. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வராவிட்டால் நீங்கள் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. You can read the Bible and quote the Bible, but you'll never understand. நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம், வேதத்திலிருந்து குறிப்புகளை எடுத்து சொல்லலாம், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. You'll be like my wife, after reading 15 times she was not converted, not understand the Bible. என்னுடைய மனைவி அநேக முறை வேதத்தை வாசித்தும் 15 தடவை வேதத்தை வாசித்தும் அவளால் எந்த ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அதை போல் இருக்கிறது அது. Today, இன்றைக்கு many people go to church. அநேகர் ஆலயங்களுக்கு ஒழுங்காக செல்கிறார்கள். Like a gramophone plate. ஒரு கிராமபோன் பிளேட் எவ்விதமாக சுற்றி சுற்றி வருகிறது. எப்படி பொந்தி பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சொல்லுகிறார்கள், எப்படி மறுத்து பொந்திபுலாத்தின் காலத்தில் பாடுபட்டு மறுத்து செல்வாண்டு பொந்திபுலத்தின் காலத்தில் எப்பவுமே அவன் போயிட்டான். பொந்திபுலாத்து காலம் அது எப்பவுமே நடந்து போயிட்டு அவன் செத்து மண்ணுக்கு மண்ணா போயிட்டான். அவன் செத்து மண்ணுக்கு மண்ணா போயிட்டான் பொந்திபுலாத்தின் காலத்திலே. பொந்திபுலாத்தின் காலத்திலே முதல்ல உன் காலத்தில் எப்படி இருக்கான், உன் காலத்தில் எப்படி இருக்கான் பாரு. How are you in your time? உங்களுடைய காலத்திலே நீ எப்படி இருக்கிறாய்? My dear friends, I am not telling in any vehemence. கோபத்தில் கோபத்திலே நான் சொல்லவில்லை. If there are 10 people who can understand my message, you'll shake the whole world. பத்து பேர் என்னுடைய செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் இருப்பீர்கள் என்றால் முழு உலகத்தையும் அசைத்து விடலாம். சோ கிவ் மீ எ சான்ஸ். அவ எனக்கு ஒரு தருணம் கொடுத்து பாருங்கள். ஐ அம் ஸ்பெண்டிங் மணி. நான் பணத்தை செலவழித்து சோ தட் சம் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சிலராவது இதை புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக நடத்துகிறோம். அண்ட் ஐ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் ஓபன் டு ஆல். நீங்கள் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது எல்லாருக்கும் வெளிப்படையாக பொதுவாக கொடுக்கப்படுகிற ஒன்று. இட் இஸ் நாட் பிகாஸ் தி பீப்பிள் ஆர் பிலீவிங் ஜீசஸ். ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் என்பதற்காக ஒன்றல்ல. இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ், யூ மஸ்ட் ஃபாலோ ஹிம் ஃபுல்லி. இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் அவரை முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும். யூ மஸ்ட் சே ஆல் தீஸ் பிரீச்சர்ஸ் ஆர் ஃபாலோயிங் காட் ஃபுல்லி. இவர்கள் எல்லாரும் தேவனை முற்றிலுமாக பின்பற்றுகிறார்கள் என்ற எண்ணுகிறீர்கள். இட் இஸ் பெட்டர் தேர் ப்ராஸ்பெக்ட்ஸ். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காக விதமாக. எவ்ரிபடி இஸ் கம்ஃபர்டபிள். எல்லாரும் நன்றாக அவர்கள் சௌகரியமாக வாழ்கிறார்கள். பட் காட் லெட் மீ இன் எ ஹார்ட் வே. ஆனால் தேவன் கடினமான வழியில் தான் என்னை நடத்தினார். ஐ நெவர் சோல்ட் தி ட்ரூத், பட் ஐ பாட் இட். நான் சத்தியத்தை விற்கவில்லை, ஆனால் சத்தியத்தை வாங்கினேன். சோ தி ட்ரூத் விச் ஐ ஹேவ் இஸ் பாட் ட்ரூத். ஆகவே நான் சத்தியத்தை வாங்குறது வாங்கின சத்தியம். ஆகவே இது வாங்கின சத்தியம். டுடே இன்றைக்கு இப்ப ஃபாரினர் கம்ஸ், ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு மனிதன் வந்தால், தே ஆர் நாட் வரிட் அபௌட் ட்ரூத். அவள் சத்தியத்தை குறித்து கவலைப்படுவதில்லை. எவ்வளவு கொடுப்பா, எவ்வளவு உன்னால் கொடுக்க முடியும், மாசம் உனக்கு எவ்வளவு கொடுக்க முடியும், மாசம் உன்னால் எனக்கு எவ்வளவு தர முடியும், 500 ரூபாய் தர முடியும், 500 ரூபாய் தர முடியும், நீ எவ்வளவு தருவா, நீ எவ்வளவு தருவ, 1000 வாங்கூட சேர்ந்து, நான் வாங்கூட சேர்ந்துகிறேன். திஸ் இஸ் தி திங் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இப்பொழுது கிறிஸ்தவ மார்க்கம் இப்படிதான் நடைபெறுகிறது. யூ கோ டு அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு நீங்கள் போனால், நோ ஃபெலோ வில் ஜாயின் யூ அன்லெஸ் யூ ஜாயின் ஹிம். நீங்கள் அவனோடு சேராவிட்டால் யாரும் உங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். எவ்ரி ஃபெலோ கெட்ஸ் மணி இஸ் அ ஃபெலோ ஹூ இஸ் எ ஸ்லேவ் ஆஃப் தட் டினாமினேஷன். வெளிநாட்டிலிருந்து எவனாவது பணம் பெறுவான் என்றால் அவன் அந்த ஸ்தாபனத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பட் ஐ அம் எ ஃப்ரீ மேன். ஆனால் நான் சுயாதீனம் உள்ள ஒரு மனிதன். ஐ லவ் மை கண்ட்ரி மேன். நான் என்னுடைய தேசத்தையும் தேசத்துல மக்களையும் நேசிக்கிறேன். வெதர் யூ ஆர் முஸ்லிம், நீ ஒரு முகமதியனா இருக்கலாம், வெதர் யூ ஆர் ஹிந்து, நீ இந்துவா இருக்கலாம், வெதர் யூ ஆர் கிறிஸ்டியன், அல்லது கிறிஸ்தவனா இருக்கலாம், பிலீவ் தட் யூ ஆர் இந்தியன், நீ ஒரு இந்தியன் என்று எண்ணிக்கொள். வாட்ஸ் தி யூஸ் ஆஃப் ஃபைட்டிங் வித் ஈச் அதர். நாம் ஒருவரை ஒருவர் சண்டையிடுவதில் என்ன பயன்? ஓ ஐ அம் எ ஹிந்து, நான் ஒரு இந்து, I am a Muslim. நான் ஒரு முகமதியன். Let us understand each other. நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வோம். How we can understand? நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? In a family there are many people. ஒரு குடும்பத்திலே அநேக மக்கள் உண்டு. We understand each other. நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம். We go to a Muslim hotel and eat. நாம் ஒரு முகமதிய ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறோம். We enjoy it and come. நாம் நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து வெளியே வருகிறோம். We go to Kuttalam Falls. நாம் குற்றாலம் நீர்வீழ்ச்சிக்கு செல்கிறோம். It belongs to Hindus. அது இந்துக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். They have their temple there. அங்கே அவருடைய ஆலயம் இருக்கிறது. We go and get a good bath. நாம் அங்கே போய் நன்றாக குளி Put oil. நன்றாக எண்ணெய் தேய்க்கிறோம். முஸ்லிம் ஆல்சோ கோஸ் அண்ட் டேக்ஸ் அ பாத். அங்கே முகமதியனும் போய் குளிக்கிறான். எவ்ரிபடி விஷ் அண்ட் கம். எல்லாரும் நான் ஒருவரை வாழ்த்தி விட்டு திரும்பி வருகிறோம். இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறோம். Without becoming a Muslim or a Hindu. ஒரு முஸ்லீம் ஆகாமல் ஒரு இந்து ஆகாமல் வேலை செய்கிறோம். But when you talk about religion. ஆனால் மார்க்கம் என்று பேச்சு வந்தவுடன். ஏய் அவன் முஸ்லீம் டா. ஏய் நீ முகமதியன். அவன் இந்து டா. அவன் இந்து. அவன் கிறிஸ்தவன் டா. அவன் கிறிஸ்தவன். Why? ஏன் இப்படி? We fight like dogs. இது நாய்களை போல. We fight like dogs. நாம் நாய்களை போல சண்டையிடுகிறோம். This there is no God there. அங்கே தேவன் இல்லை. If God is there, தேவன் அங்கே இருப்பாரானால், He will love everybody. நாம் எல்லாரையும் நேசிப்போம். Formerly, முன்பு, I was a meat eater. நான் இறைச்சி சாப்பிடுவேன். Today I am a சைவன். இன்னைக்கு நான் சைவனா இருக்கிறேன். I found it's very healthy for me. அது எனக்கு மிகவும் ஆரோக்கியமா இருக்கிறது உணர்கிறேன். That doesn't mean I become a Hindu.
அதனால் நான் இந்து ஆகவில்லை. I taken the best things from Hinduism. நான் இந்து மார்க்கத்திலே எவைகளெல்லாம் நல்ல போதனையாக இருக்கிறதோ அவைகளை எடுத்துக்கொள்கிறேன். We have yoga play practice there. இங்கே யோக பயிற்சி நடத்துகிறோம். Why? ஏன்? Because we know that it gives us strength. அது நமக்கு சற்று பலத்தை கொடுக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். Lazy, we are not lazy people. நாம் சோம்பேறிகள் அல்ல. We take good things from everything. நாம் ஒவ்வொன்றிலும் எதையெல்லாம் நலமா இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வோம். Our culture is good in India. இந்தியாவிலே உள்ள கலாச்சாரம் மிகவும் நல்ல கலாச்சாரம். We have to respect the culture of our country. நம்முடைய தேசத்துடைய கலாச்சாரத்துக்கு நாம் மதிப்பு மரியாதை செலுத்த வேண்டும். Our ladies are wonderful people. You can't find them like in other countries. நம்முடைய பெண்கள் மிகவும் அருமையான பெண்கள். இப்படிப்பட்ட பெண்களை வேறு எந்த தேசத்திலும் காண முடியாது. The moment they become Christian, they are worse than anybody. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டு அதே கணத்திலே எல்லாரையும் culture. அது நம்முடைய கலாச்சாரம். You don't find that in other countries. மற்ற நாடுகளிலே நாம் இதை காண முடியாது. So today, in our country we had to live. நம்முடைய தேசத்திலே நாம் வாழ்கிறோம். Now Tamilians came running here. தமிழர்கள் இப்பொழுது ஓடி வந்தார்கள். Why? ஏன்? This is their country. இது அவளுடைய தேசம். இப்பதான் நினைக்கணுமா? அடி விழுந்த பிறகு. அடி விழுந்த பிறகுதான் நினைக்கணுமா? உனக்கு தமிழன் என்று வரக்கூடாது. உனக்கு தமிழர் என்று முன்பு வந்திருக்க கூடாது. Because you wanted money. அவனுக்கு பணம் வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. Then you got a beating. அங்கே அவன் அடி உதவி வாங்கினான். And when he came here, நாங்க வந்த பொழுது அடிக்கானே அடிக்கானே சொல்லி வெள்ளையனை விரட்டணும். சென்றிருந்தேன். நீங்க யாரு? நீங்க யார்? நான் ஒரு இந்தியன். நான் ஒரு இந்தியன். கை கொடுங்க. கை கொடுங்கள். என்னப்பா கை கொடுக்க சொல்ற? ஏன் கை கொடுக்க சொல்கிறாய்? இந்தியன் சொல்றேன், அதுக்காக கை கொடுங்க. இந்தியன் என்று சொன்னபடியால் கை கொடுக்கிறேன். நான் வந்து டையும் காலரும் கட்டிட்டு. நான் ஒரு டையும் காலரும் கட்டிக்கிட்டு. Oh, I am coming from London. நான் லண்டனில் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால். அப்ப லண்டனுக்கு போ. நீ லண்டனுக்கு போ. This is our country. இது நம்முடைய தேசம். We got to live happily. நாம் இதே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். When you see a Muslim, நான் ஒரு முஹம்மதினை பார்க்கும் பொழுது, why don't you talk him as a man? நான் அவரை ஒரு மனிதன் என்று மதித்து பேசுகிறோம். I know a lot of Muslims. எனக்கு அநேக முஸ்லீம் நண்பர்கள் தெரியும். When I go to மேலப்பாளையம், மேலப்பாளையம் என்று எங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கிறது. ஐயா அங்க போனால் ஐயா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீர்கள்? சோமா இருக்கேன். சோமா இருக்கிறேன். காபி சாப்பிடுமா? நாங்க காபி சாப்பிடுமா? அர்த்தம் முஸ்லீம் ஆயிட்டான். முஸ்லீம் ஆயிட்டான்னு அர்த்தம். ஐ மீட் மை மதர் ஹிந்துஸ். நானே இந்து சசினேகரை சந்திக்கிறேன். கம் வி ஹேவ் சம் டீ. வாருங்கள் எங்களோடு சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். தட் இஸ் எ ஃப்ரெண்ட்ஷிப். அது ஸ்நேகம். வி ஆர் ஃப்ரெண்ட்லி வித் சோ மெனி திங்ஸ். நாம் அநேக காரியங்களோடு அநேகரோடு ஸ்நேகமா இருக்கிறோம். வை திஸ் ஃபைட் கம்ஸ்? ஏன் இந்த சண்டை வருகிறது? பிகாஸ் ஏனென்றால் தி அவுட்சைடர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் லைக் பிரிங்கிங் ஃபைட். அங்கே வெளியே உள்ள சூழ்நிலையில் தான் அதிகமான சண்டை உண்டாக்குகிறது. மணி இஸ் தி ரூட் ஆஃப் ஆல் திங்ஸ். இவை எல்லாவற்றுக்கும் மூல காரணம் பணம். தென் மணி கம்ஸ். பணம் வந்த பொழுது fighting comes. சண்டையும் வந்தது. And very soon India also will face such a lot of difficulties. சீக்கிரத்திலே இந்தியாவும் அநேக கொடூரமான காரியங்களை சந்திக்க போகிறது. But we have come here to know more about God. ஆனால் நாம் இங்கே தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். 2000 years after Jesus. 2000 இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 2000 வருட காலம் கழித்து. The Muslims say. முகமதியர்கள் என்ன சொல்கிறார்கள்? Jesus never died. இயேசு சாகவில்லை என்று சொல்கிறார்கள். We say he died and rose again. நாம் என்ன சொல்கிறோம்? அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்கிறோம். The Hindus can't understand that. இந்துக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்மா தேரி. அவர்களுக்கு கர்மா தேரி என்று ஒன்று வைத்திருக்கிறோம். சொல்கிறோம் There was a question asked by Jesus. இயேசுவாலே அங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. That question was never answered by anybody even until now. இன்று வரை அந்த கேள்விக்கு யாருமே உத்தரவு கொடுக்கவில்லை. அந்த காலத்திலும் பதில் கொடுக்கல. அந்த காலத்திலும் பதிலளிக்கப்படவில்லை. It looked at the people. அவர் ஜனங்களை பார்த்து சொன்னார். At the time of in front of the when he was tried. அவரை விசாரித்த பொழுது What do you think of Christ? கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் They said, அவர்கள் சொன்னார்கள், He is the son of David. அவர் தாவீதின் குமாரன் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அப்படி என்றால் How did David, தாவீது, in the spirit, ஆவியிலே, call him my Lord? அவரை என் ஆண்டவர் என்று எவ்விதமாக அழைத்தான்? எல்லாம் உட்டாம ஓட்டம். எல்லாரும் பதில் சொல்லாமல் ஓடிவிட்டார்கள். தாவீது அவனை ஆவியினாலே எப்படி என் ஆண்டவனே என்று சொன்னான்? என் ஆண்டவனே என்று அவரை அழைத்தான்.
He is looking at his own son. அவர் தம்முடைய சொந்த மகனையே calls him Lord. ஆண்டவனே என்று அழைக்கிறார். So you must understand in the Bible. ஆகவே நீங்கள் வேதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். There is a difference between my Lord and the Lord. என்னுடைய ஆண்டவருக்கும் அந்த ஆண்டவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. If you see the Bible. வேதத்தை நீங்கள் நன்றாக கவனமாக பார்த்தால் the Lord said unto my Lord. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அந்த எல் எல் பெருசா இருக்கும் ஓ ஆர் சின்ன ஆரா இருக்கும் அந்த எல் பெருசா இருக்கும் கேபிட்டல் லெட்டர் அந்த ஓ ஆர் டி சின்ன எழுத்தா இருக்கும் The other Lord is L-O-R-D is capital. இன்னொரு லார்ட் எல் ஓ ஆர் டி நான்கு எழுத்துமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் When you say my Lord, it will be M-Y-L-O-R-D. என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லப்பட்ட இடத்திலே எல் பெரிய எழுத்தாக இருக்கும் ஓ ஆர் டி சின்ன எழுத்தில் இருக்கும் You see your Bible. உங்களுடைய வேதத்தை நீங்கள் நன்றாக பாருங்க These two are not the same people. இந்த இரண்டும் ஒன்று அல்ல There's only one God. ஒரே ஒரு தேவன் உண்டு That one God அந்த ஒரே தேவன் is the one should be worshipped. அவரைத்தான் நாம் வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் And today இன்றைக்கு I'm not God நான் தேவன் அல்ல I worship God நான் தேவனை தொழுது கொள்கிறேன் But today ஆனால் இன்றைக்கு this revelation இந்த வெளிப்படுத்தல் will make you understand உங்களை புரிந்துகொள்ளும்படியாக செய்யும் What I'm telling நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள முடியும் Many people do not know in what name Jesus was baptized அநேகருக்கு இயேசு எந்த நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் பெரிய 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 பைபிள் நிபுணர்கள் கூட தெரியாது பெரிய வேத நிபுணர்கள் கூட இதை அறியவில்லை இயேசு எந்த நாமத்து பேர்ல ஒரு பாவிக்காக வர வேண்டும் Somebody has to die for it has to die for somebody அது யாரோ ஒருவருக்காக அந்த பலி மரிக்கப்பட வேண்டும் there must be the priest அங்கே ஆசாரியனும் இருக்க வேண்டும் this blood will have to be taken to the holy of holies இந்த இரத்தம் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் then god will forgive his sins அதன் பிறகுதான் அவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார் if this is the lamb of god இது தேவ ஆட்டுக்குட்டியா இருக்குமானால் what's the fun of telling any sacrifice will not rise again எந்த பலியும் எழும்பாது என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்கள் பிகாஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் வி ஆல் கெட் த பவர் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்கள் ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் வல்லமை பெறுகிறீர்கள் பட் பைபிள் செட்ஸ் ஆனால் வேதம் சொல்கிறது ஜீசஸ் யூ நாட் சீ மீ அகைன் இயேசு சொன்னார் நீங்கள் இனி என்னை காண்பதில்லை என்று சொன்னார் டுடே இன்
John's Gospel, chapter 16, verse 7 onwards. யோவான் 16 அதிகாரம் 7 வசனம் முதல். Nevertheless, I tell you the truth, it is expedient for you that I go away. For if I go not away, the Comforter will not come unto you. But if I depart, I will send him unto you. And when he is come, he will reprove the world of sin and of righteousness and of judgment. Three things the Holy Ghost will tell. மூன்று காரியங்களை பரிசுத்தாவியானவர் சொல்லுவார், ஆவியானவர் சொல்லுவார். He will reprove the world of sin. அவர் பாவத்தை குறித்து,
and of righteousness and of judgment. This is the gospel today. Are you preaching that gospel today? Are you hearing that gospel today? No. That is a false gospel. What today, what's the gospel? Be a good boy. Go to church. Give your tithes. Help the poor. Don't go to cinema. Don't take bida. Don't drink. That is not the gospel. That is a social life. Now what is that? Ninth verse. Of sin because they believe not on me. If you don't believe on Jesus, you are in sin. Because that lamb should take away your sins. It is dying for you. His goodness comes to you. That is the exchange. So, if you don't believe on him, you are in sin. Do the preachers of both to tell that? Secondly, of righteousness because I go to my father and he see me no more. You don't see me anymore. If you are going to see Jesus again, you have no righteousness of God. Devaneethi. Devaneethi. Today, many people have their self-righteousness. After salvation, I became a good man. I am asking everybody today. After salvation only, you became a worse fellow. Hallelujah. They will go to the kitchen. Sister. Sukkuthani marandilliya. Give me some pills. Pills of the rain. Doctor to Pona Marna, wheat the pills of the Marandilia. Doctor to Ponata Marandilia, wheat the pills of the Marandilia. Yellan Terius, Yellan Terio. Nango Vodama Poi. Nango Vodama Poi. Nambi Yaman. Nambi Yaman. In the Kan Teliva, it only Lampiper. In the Kan Teliva, and the Kiss on the Dana. And the Kiss on the Dana. Kandrakapatam on the ground. Kan Moody in the Kandrakapatam. So I'll shout everywhere I go. Away, Yella, Yang and the Seligran Angangala and Aravarama. Why? Yes. Righteousness of God is different. Devante neethi enbadu vithyasamanadu. No, Isaac. Isaac was living. Avan ange uirodu irukkar. God don't kill him. Devan avanai paarthu bali seluthu mudiyadhu sonnar. So Abraham want to kill him. Abraham avanai bali seluthu viruminar. But he knows that the promise is that Isaac cannot die. Anal Isaac marikka mudiyadhu endru avan nanga arindirundan. So idukkaga oru aadu kudukkar. Ava idarkagave avanukku oru aadu kodukapattu. So the lamb died. Ave ange avanude sthanathile andha aadu dhaan marithu. He died for Isaac. Ava Isaakkaga andha aattu kutti marithu. Isaac irundan. ஆட்டுக்குட்டியில செத்தான் மறுபடியும் உயிரோடு ஐசாக்காக வந்தான் மறுபடியும் உயிரோடு ஈசாக்காகத்தான் வந்தார் This is the salvation plan இதுதான் ரட்சிப்பினுடைய திட்டமே அந்த ஆட்டுக்குட்டி உயிரோடு வந்திரல அந்த ஆட்டுக்குட்டி அப்படி உயிரோடு வந்திரல After Jesus died இயேசு மரித்த பிறகு Nobody saw Jesus யாரும் இயேசுவை பார்க்கவில்லை
Mary Magdalene. Magdalena Maria. What does Mark say? Ange Mark enna eludugira? Veru uruvathil thenpatta. Avar veru oru uruvathile kaanapattar endru sollapattirukkar. Mark 16. Mark 16th adhyayathile paarkala. They didn't see Jesus in the own face. Avargal and Yesuvai andha sarathile paarkavillai. In another form. Avan innoru roopathile veru oru roopathile kandaar. 3 days before. 3 naalaikku munnadaga. Jesus was seen. Yesu ange kaanapattar. To Mary Magdalene. Magdalena Maria paarthaal. After 3 days. Anal 3 naalgal kalithu anga nikkira Yesuvai paathu thottakaranga. அங்க இயேசு நிக்கிற பார்த்து தோட்டக்காரனே என்று சொல்கிறார். அவர் மறையாளி. அவள் மரியாதை என்று சொல்லுங்க. ரபுனி. அதன் பிறகுதான் ரபுனி என்று சொல்லுங்க. முகத்துல காணல, உள்ள உள்ள சத்தம். முகத்துல காணல, உள்ள உள்ள சத்தத்தை கண்டாள். டுடே பிரீச்சர் சே. இன்னைக்கு பிரசங்கி மார்பில் சொல்லுங்க. நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் கூட போறார். மூணு நாளைக்கு முன்னால் பார்த்தார்கள். பக்கத்தில் நிக்கிற ஆள் தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் நிக்கிற ஆள் யாருன்னு தெரியல. யாரு குருடன்? நின்னுகிட்டு இருக்கவனா அவரா? நின்னுகிட்டு இருக்கிறவரா அல்லது அவர்களா? பிறகு அப்பத்தை பிடிக்கும் போது கண் திறந்தது. அப்பத்தை பிடிக்கும் போதுதான் அவருடைய கண் திறந்ததான். இது என்ன? பீட்டர் லெஃப்ட். பேதர் எல்லாம் விட்டு போய்விட்டு வாங்கடா மீன் பிடிக்க போவோம். வாங்கடா மீன் பிடிக்க போகலாம். அவருடைய பிரதிஷ்டை. He was following Jesus. இயேசுவை பின்பற்றுகிறார். But he hit the nest. ஆனால் அங்க வலையை ஒளித்து ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறார். எதுக்கு? Why? In case I fail, I can go back my fishing again. ஒருவேளை அங்கே நாம் தோல்வியடைய நேரிட்டால் நாம் மறுபடியும் போய் மீன் பிடித்துக் கொள்ளலாமே. This is the false consecration. இதுதான் அந்த பொய்யான தவறான பிரதிஷ்டை. So he went to catch fish. ஆகவே அவன் மறுபடியும் மீன் பிடிக்க போனான். Whole night he was catching, he couldn't get one fish. முழு இரவும் அங்கே போராடி மீன் பிடிக்கிறான், ஒரு மீனும் பிடிக்கவில்லை. He was very hungry. அவன் மிகவும் கோபம் பசியோடு இருக்கிறான். Then Jesus was standing there. அங்கே இயேசு வெளியே நிற்கிறார். தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. பிள்ளைகளே பிள்ளைகளே, ஏதாவது கிடைச்சுதா? புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிற கிடைத்ததா என்று கேட்கிறான். Then he said, put your net on the right side. உன்னை வலது பக்கத்திலே வலையை போடு என்று சொன்னார். மீன் பிடிச்சிட்டான். அங்கே அவன் நிறைய கிடைத்து விட்டது. அவன் என்ன செய்யறான்? உன்ன என்ன செய்யறான்? அது கர்த்தர். அது கர்த்தர் என்று அங்கே உள்ளவன் சொல்கிறான். God's voice is powerful. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. He didn't find him by his form. அவருடைய ரூபத்திலே அவன் அவரை கண்டுகொள்ளவில்லை. Found by his voice. அவருடைய சத்தத்தினால் தான் கண்டான். The voice of God is powerful. தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது. Don't you not hear the voice of God? சகோதரனே, தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கவில்லையா? Don't you hear his voice speaking to you? அவருடைய சத்தம் இந்த நேரத்திலே உன்னோடு பேசுகிறது நீ காணவில்லையா? God's voice. தேவனுடைய சத்தம். When that voice came. அந்த சத்தம் வந்த பொழுது இட் ப்ரோக் ஹிஸ் ஹார்ட். அங்கே அவனுடைய இதயம் உடைந்தது. அங்கே வந்து அதை சொல்லியிருக்கி. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு கர்த்தர் என்று அறிந்தபடியினால். அவன் அவரை கர்த்தர் என்று அறிந்திருந்தபடியினால் அவரை யார் என்று கேட்க துணியவில்லை. அவரை யார் நீர் என்று கேட்க துணியவில்லையா? You read that and understand for you. அதை நன்றாக நீங்கள் வாசித்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். Knowing that it is the Lord. அவரை கர்த்தர் என்று அவன் அறிந்திருந்தபடியினால் Nobody dared to ask him who he is. அவரை நீர் யார் என்று யாரும் கேட்க துணியவில்லை. That is why. ஆகவேதான் John had great different from everlasting life. நித்திய ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. In these days, இந்த நாட்களிலே God said in the Bible, தேவன் இந்த வேதத்திலே சொல்லி இருக்கிறார், when the spirit of truth is come, சத்திய ஆவியானவர் வரும்பொழுது, he'll guide you into all truth. அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ள வழிநடத்துவார். That means many truth we don't know. அவருடைய பொருள் என்னவென்றால் உங்களுக்கு அநேக சத்தியம் தெரியாது என்று அர்த்தம். We know only old truth. நமக்கு பழைய சத்தியம் மாத்திரமே கொஞ்சம் தெரியும். But every age God is giving new wine. ஆனால் ஒவ்வொரு யுகத்திலும் தேவன் புதிய ரசத்தை கொடுக்கிறார். On moon landing day, மனிதன் சந்திரனிலே கால் வைத்த நாளிலே great thing happened in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான காரியம் நடந்தது. Many people they fool about this. அநேகர் அதை குறித்து வேடிக்கையாக பேசுகிறார்கள். Moses had an experience. மோசேக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் கிடைத்தது. I had my own experience. எனக்கும் சொந்தத்தில் சில அனுபவம் கிடைத்தது. At that time, அந்த சமயத்தில், in moon landing day, மனிதன் சந்திரனில் கால் வைக்கும் பொழுது, the Lord came down. தேவன் இறங்கி வந்தார். And at that time, அந்த சமயத்தில், I was brother Lawrie. நான் சகோதரன் லாரியாக இருந்தேன். Then the Bible opened out. அதன் பிறகு வேதம் எனக்கு திறக்கப்பட்ட புத்தகமாக ஆனது. As when the Bible opened, வேதம் எனக்கு கவிதமாக திறக்கப்பட்ட பொழுது, I couldn't hide it. நான் அதை மறைத்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. So I started preaching. ஆகவே அதை நான் வெளியே சொல்ல ஆரம்பித்தேன். Many people don't know. அநேகருக்கு தெரியாது. I was in Columbus, Ohio.
ஒஹாயோ என்ற கொலம்பஸ் என்ற இடத்தில் இருந்தேன். At that time, அந்த சமயத்தில் 40 ரவுடிஸ் came. 40 ரவுடிகள். All white and black. அவர்கள் எல்லாரும் கருப்பர்கள் வெள்ளையர்கள் எல்லாரும். Each weighing about 400 pounds, 350 pounds. ஒவ்வொருவரும் 350 பவுண்ட் 400 பவுண்ட் ராத்திரி உள்ளவர்கள். Then he said, அவன் சொன்னான், Hey, what are you preaching? என்ன செய்கிறாய்? You preacher. நீ பிரசங்கியாரா? What are you preaching? என்ன பிரசங்கிக்கிறாய்? அவன் இப்படி போய் பிடித்து மேலே ஊதுகிறான். அப்ப என்னடா? Then the lady came and told me. அப்பளோ ஒரு அம்மாள் வந்து என்கிட்ட சொன்னார்கள். Be careful about talking with these people. அவளோடத்தில் பேசும்பொழுது ஜாக்கிரதையா பேச வேண்டும். They are very dangerous people. அவளுமே ஆபத்தானவர்கள் என்று சொன்னார்கள். அப்ப எனக்கு கைகாலாம் நடுங்குது. எனக்கு கைகாலாம் நடுங்குது. 40 40 பேர் இருக்கிறான். All very heavy. எல்லாம் குண்டாந்தடிய மாதிரி இருக்கிறாங்க. Then they said, அவங்க சொன்னார்கள், Can you pray for us? எங்களுக்காக ஜெபிப்பீர்களா என்று கேட்டார். அவ்வளோ கொஞ்சம் வந்து all fell down. நான் அவள் தலையில் மேல் கை வைத்து பொழுது எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. அது ஒரு பெரிய வியாபாரி முன்னாலே வந்து ஜவுளி விரிச்ச மாதிரி அங்க எல்லாரும் முன்னால கிடக்குறான். I am only standing. நான் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறேன். 40 people fall down. அங்க 40 பேர் அங்க கீழே விழுந்து கிடக்குறார்கள். All heavy people. அவள் எல்லாரும் முரடர்கள் தடியர்கள். Then after about half an hour, அரை மணி நேரம் கழித்து ஒருத்தன் கண்ணை திறக்கிறான். ஒருத்தன் கண்ணை மெதுவா திறக்கிறான். பவர் இறங்குது. அவனுக்கு வல்லமை மெதுவா இறங்குது. வாழ்க்கையில் வந்திருக்கிறார் சகோதரனே என்று சொல்லிக்கிட்டே போகப்படுகிறான். அநியாயமா இருக்கு. ஒரு இடத்துலயும் பாக்கலையே. ஆளுக்கு ஒரு பிராண்டி பாட்டில் வச்சிருக்கான். கையில ஆளுக்கு ஒரு பிராண்டி பாட்டில் வச்சிருக்கான். உங்களுக்கு பிராண்டி வேணுமா? குடி குடி என்ன பார்த்து சொல்லுகிறாங்க. இருக்கட்டும் சொன்னீங்க. You don't take brandy. நீ பிராண்டி குடிக்க மாட்டாயா? You gave us joy. நீ எனக்கு சந்தோஷம் கொடுத்தாய். And now, இப்பொழுது you don't want to drink. நீ குடிக்க விரும்பவில்லையே எங்களோடு சேர்ந்து என்று சொன்னார். Tomorrow you must baptize us. நாளைக்கு நீங்கள் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நான் பயந்துகிட்டு என் வைஃப்ட்ட சொல்றேன். நான் பயந்து என் மனைவிடத்து சொன்னேன். இப்படி கஃப் கஃப்ங்கானே. இந்த கஃப் கஃப்னு புகை வர குடிக்கிறான். நம்ம வாழ்க்கையில ஒருவனுக்கு இப்படி ஞானஸ்நானம் கொடுக்கலையே. நம்ம வாழ்க்கையில ஒருவனுக்கு இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது இல்லையே. And you know what they say? அவள் என்ன சொன்னால் தெரியுமா? Tomorrow you must give us. நாளைக்கு நீ எங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தாக வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். நான் போனேன். எல்லாரும் நல்ல பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு நல்ல பிராண்டி வச்சுக்கிட்டு சிகரெட்டு எங்களை ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்றேன். நான் மாட்டேன் மாட்டேயா. இது என் ஊர்ல போனா அடிச்சுடுவாங்க. ஊர்ல போனா அடிச்சுடுவாங்கய்யா. பெத்த கோசுக்காரங்க நம்ம உயிரை வாங்கிடுவாங்க. கோசுக்காரங்க நம்ம உயிரே எடுத்துருவாங்க. அப்ப பைபிள் திடீர்னு திறந்து அவ வேதத்தை திடீர்னு திறந்து பார்த்தேன். காட்டுறாரு. அங்க வேதத்துல ஒரு காரியத்தை காட்டுகிறேன். அங்கே ஒரு திருமணம் இருந்தது. அங்கே ராஜா ஜனங்களை அழைத்தார். அவனுடைய சிநேகிதர்களை அழைத்தான். They gave false excuses. அவள் ஒவ்வொருவரும் பொய்யான காரணங்களை சொன்னார்கள். Then he told his servants. அவள் தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து, You go to the highways and byways. நீங்கள் பெருவழிகளும் சிறுவழிகளும் போங்கள். Bring the people in. அங்கே உள்ள மக்களை நீங்கள் விருந்து சாலைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னான். Then he said. பிறகு சொன்னான், ஐயா இன்னும் இடம் இருக்கு. ஐயா இன்னும் இடம் இருக்கிறதே. போய் நல்லவன் பொல்லாதவன் குடிச்சு. அப்ப போய் நீ நல்லவனையும் பொல்லாதவனையும் அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினான். அவ பொல்லாதவனுக்கு இடம் இருக்கிறதா? ரைட். குடிகாரனுக்கும் இடம் இருக்கிறது. So I came. அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவர்கள் அந்த பாட்டில் எல்லாம் தூரே இருந்தார்கள். அவர்கள் தங்களை மருந்துகள் எல்லாம் தூரே இருந்தார்கள். பண்டிகை இறைச்சி தூரே இருந்தார்கள். அண்ட் சிகரெட்டின் கான். அந்த சிகரெட்டுகள் எல்லாம் தூரே இருந்தார்கள். சகோதரனே, we love you Mr. Lawrie. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஐயா. I'm not joined any denomination. நான் எந்த ஸ்தாபனத்தையும் சேரவில்லை. எனக்கு அமெரிக்கா வரணும் சார், ஸ்பான்சர்ஷிப் அனுப்புங்க. நான் அமெரிக்கா வரணும், எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் எனக்கு அனுப்புங்க. நான் அங்க வர்றதுக்கு சொன்னால் 40 பேர் அனுப்பிட்டேன். 40 பேர் எனக்கு அனுப்பியிருக்கேன். எங்க வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுக்கு வரணும்னு போட்டி போட்டு. இங்க ஏசுறான் அந்தி கிருஷ்ணன். இங்க என்ன சொல்றான்? அந்தி கிருஷ்ணன் ஏசுறான். அங்க என்ன சொல்றான்? அங்க என்ன சொல்றான்? இந்தியா வேண்டாம்டா உனக்கு. இந்தியா உனக்கு வேண்டாம், நீ இங்க வாங்குறான். பட் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் திஸ்? அந்த பொருள் என்ன? இன் தீஸ் லாஸ்ட் டே, இந்த கடைசி நாட்கள்ல, ஃபார் தி வெடிங், இந்த திருமண வீட்டுக்கு, தி குட் பீப்பிள் ஹவ் கான் அவே வித் ஃபால்ஸ் எக்ஸ்கியூசஸ். இந்த நல்ல மக்கள் எல்லாரும் பொய்யான காரணங்களுக்காக அவர்கள் வேண்டாம் என்று விலைக்கு போய்விட்டார்கள். வரும்படிக்காக இதெல்லாம் விட்டுவிட்டு அழைப்பை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். பெருவழி சிறுவழியில் உள்ள மக்களை அழைத்தார். இன்னும் போதுமான இடம் எல்லா பொல்லாதவர்களும் வாருங்கள். நான் குடியாரர்களை அழைக்கிறேன். புகைப்பிடிக்கிறவர்களை அழைக்கிறேன். கெட்ட மக்கள் எல்லாரையும் அழைக்கிறேன். கொலைகாரர்களை அழைக்கிறேன். கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாருங்கள். வாருங்கள். God calls you.
God calls you. The way is open for you. Jesus will give you the garment of righteousness. Even though you're a bad fellow, only thing you have to come. Don't worry. The garment is for you. Why? Because the good people did not want him. So in these last days, the call is only for the bad. However wicked you are, God wants you. The wedding is for you. This message is for you. This revelation is for you. And in these days, it is open for you. That is why we want to call all kinds of. I went to Andhra. Suddenly, about 2,000 people came. They all said, 5 minutes. They're all filled. Brother Lawrie, power up and pay to them. Kathrika business. They think that is the power of God. No. God, once He gives the power, He'll increase the power. Come to Thessalonians. Second chapter. Second Thessalonians. Rendu Thessalonikeyar. Second Thessalonians. Now here, many Pentecost people criticize this ministry. I am giving an answer for that today. Now, we beseech you, brethren, by the coming of our Lord Jesus Christ and by gathering together unto Him. அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் that he be not soon shaken in mind or be troubled neither by spirit nor by word nor by letter as from us as that the day of Christ is at hand. Let no man deceive you by any means, for that day shall not come except there come a falling away first, and that man of sin be revealed, the son of perdition. Now see, இப்பொழுது பாருங்கள், there are three comings. மூன்று வரிகள் உண்டு. Not two comings. இரண்டு வரிகள் அல்ல. Those days, அந்த நாட்களில், every Christian preached about three comings. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மூன்று வரியை கொடுத்து பிரசங்கித்தார்கள். இப்ப ரெண்டாம் வரியை ஒளிங்கிட்டாங்க. இப்பொழுது இரண்டாம் வரியே விழுங்கி விட்டார்கள். ஏன்னா அவனுக்கு பயமா இருக்கு. அவர்களுக்கே பயமாக இருக்கிறது. கேலி பிடிச்சு போச்சு. அவளுக்கு கேலி பிடித்து விட்டது. Second coming is a secret coming. இரண்டாவது வரியை ரகசிய வருகை. First coming, முதல் வருகை, he came to die for the bride, to purchase the bride. அவர் மனவாட்டிக்காக மரித்து அவளை கரியம் கொள்வதற்காக வந்தார். Second time, இரண்டாவது முறை, he comes to take the bride. அவர் மனவாட்டியை கொண்டு செல்ல வருகிறார். Now suppose you go to a wedding. ஒரு திருமணத்துக்கு நாம் சென்றால், suppose a man is there. ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். He doesn't say, hey, பெண்டாட்டியே, நான் வெளியே நிற்கிறேன், ஆகாயத்துக்கு வந்து சொல்ல மாட்டான். ஏ பெண், நான் வெளியே நிற்கிறேன், நீ ஆகாயத்திலே வந்துவிடு என்று அப்படியே அழைத்து விட மாட்டான். Stay in the road. I stay in the road. நான் ரோட்ல நிற்கிறேன். You come to the road. நீ என்னிடத்திலே ரோட்டுக்கு ஓடி வந்துவிடு. He will run away. நாம் ஓடி விடுவோம் என்று சொல்ல மாட்டான். He will come to the bride's house. அவன் அந்த பெண் வீட்டிற்கு வருவான். That's what Jesus said. ஆகவேதான் இயேசு சொன்னார், Behold, I stand at the door and knock. இதோ வாசல் படியே நின்று தட்டுகிறேன். If any man opens the door, ஒரு மனிதன் கதவை திறந்தால், I'll come into him and sup with me. நான் அவனுக்குள் வந்து அவனோடு வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். Your heart is not in air. உங்களுடைய காற்று, உங்களுடைய இருதயம் அங்கு காற்று ஆகாயத்தில் இல்லை. It is down in the earth. அது இங்கே பூமியில் தான் இருக்கிறது. The second coming is on the earth. ஆகவே இரண்டாவது வருகை பூமியில் தான் இருக்கிறது. That is about to finish now. அது இப்பொழுது ஏறக்குறைய முடிவடைந்திருக்க வேண்டும். Third coming is coming with the bride. ஆகவே மூன்றாவது அவர் மனவாட்டியோடு வருகிறார். Every time, ஒவ்வொரு சமயத்திலும், God sends the prophet. தேவன் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். Jesus, before Jesus, இயேசுவுக்கு முன்னதாக, John the Baptist came. யோவான் ஸ்நானன் வந்தான். Second coming, இரண்டாவது வருகை, the prophet is come and gone. தீர்க்கதரிசி வந்து போய்விட்டார். வில்லியம் பிரானம், சகோதரர் வில்லியம் பிரானம். Third coming, மூன்றாவது வருகை, is coming in glory. அவர் மகிமையிலே வருகிறார். In the Father's glory, அவர் பிதாவின் மகிமை பொருந்தினவராக வருகிறார். That is coming in the air, அப்பொழுதுதான் அவர் ஆகாயத்தில் வருகிறார். Secret coming is to fly the, take the bride. ரகசிய வருகையானது மனவாட்டியை எடுத்து செல்லத்தான் வருகிறது. For that there's a secret message. அதற்கு ஒரு ரகசியமான செய்தி இருக்க வேண்டும். If my message is not according to the Bible, என்னுடைய செய்தி தேவனுடைய வசனத்தின்படி இல்லாவிட்டால், I challenge anybody in the whole world. நான் இந்த முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கு சவால் விடுகிறேன். I leave this ministry. நான் இந்த
ஊழியத்தை வேண்டுமானாலும் விட்டு விடுகிறேன். This ministry will make the bride go in glory. இந்த செய்தியான இந்த ஊழியமானது மனவாட்டி தேவனோடு மகிமையிலே செல்ல ஆயத்தப்படுத்தும். That is why so much opposition today. ஆகவே தான் இன்றைக்கு அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது. If you believe this, நீங்கள் இதை விசுவாசித்தால், it is according to the word of God. இது தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு காரியம். Now see. இப்பொழுது பாருங்கள். Who opposeth and exalteth himself above all that is called God or that is worshipped, so that he as God sitteth in the temple of God, showing himself that he is God. Remember ye not that when I was yet with you, I told you these things? And now ye know what withholdeth that he might be revealed in his time. For the mystery of iniquity doth already work. Only he who now letteth will let until he be taken out of the way. Then, அதன்பிறகு, the second coming, இரண்டாவது வருகை, you will take the bride away. அவர் மனவாட்டி எடுத்து செல்கிறார். Then the Antichrist will be revealed. அதன் பிறகுதான் அந்திக்ரிஸ்து வெளிப்படுவார். Antichrist doesn't come before the glorification. மகிமை அடைவதற்கு முன்பு அந்திக்ரிஸ்து வருவதில்லை. It won't be revealed. அப்பொழுது அவன் வெளிப்பட மாட்டான். This coming, இந்த வருகை, about the secret coming, it all don't get upset. இந்த ரகசிய வருகை குறித்து நீங்கள் கலக்கமடைந்து விட வேண்டாம். It won't, when it is taken away, அவன் எடுக்கப்பட்ட பிறகு, then the wicked will come. அதன் பிறகுதான் அந்த பொல்லாதவன் வருகிறான். And then shall the wicked be revealed, whom the Lord shall consume with the spirit of his mouth, and shall destroy with the brightness of his coming. That is third coming. அதுதான் மூன்றாவது வருகை. Even him whose coming is after the working of Satan, with all power and signs and lying wonders, and with all deceivableness of unrighteousness in them that perish, because they receive not the love of the truth, that they might be saved. And for this cause, God shall send them strong delusion, that they should believe a lie. Now see, because they don't believe, before the Antichrist comes, அந்திக்ரிஸ்து வருவதற்கு முன்னதாக, the truth must be revealed. சத்தியமானது வெளிப்பட்டாக வேண்டும். By the spirit of truth. சத்திய ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். But what do the Christians do today? ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? With all deceivableness and unrighteousness in them that perish. கெட்டுப்போயிருவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டான சகலது வஞ்சகத்தோடு. Because they receive not the love of the truth. அவர் சத்திய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளாதபடியினால், they might be saved. அவர்கள் அங்கே ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. So they don't love the truth. ஆகவே அவர்கள் சத்தியத்தை நேசிக்கவில்லை. They love their churches and everything. அவர்கள் சபையும் மற்ற காரியங்களையும் சிநேகித்தார்கள். They didn't love the Bible. அவர்கள் வேதத்தை நேசிக்கவில்லை. They never read the Bible. அவர்கள் வேதத்தை வாசிப்பதும் இல்லை. They only read some of the books. அவர்கள் மற்ற புத்தகங்களை தான் வாசிப்பார்கள். But this Bible, ஆனால் இந்த வேதமோ, because they didn't love the truth, அவர்கள் சத்தியத்தை நேசியாதபடியினாலே, for this cause, இந்த காரணத்தின் நிமித்தமாக, God shall send them strong delusion. தேவன் அவர்களுக்குள்ளே சகலவித வஞ்சகத்தை அனுப்பினார். ஒரு பாட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால எல்லா பாஸ்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வைத்திருந்தோம். 1962 ஆண்டுல then a priest, a preacher was there. அப்பள அங்க ஒரு பிரசங்கியா இருந்தார். ஆண்டவர் இதமாக அழுது இதமாக அழுது பேச ஆரம்பித்தார். இதன்னையா, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இது அழுது ஜெபம் பண்றது. இது அழுது ஜெபம் பண்ணுவது என்று சொன்னார். எனக்கு அழுக வர மாட்டேங்க, எனக்கு அழுக வர மாட்டேங்குது. உனக்கு மனம் கல்லா போச்சு, உனக்கு மனம் கல்லா போச்சு. This is not the way. இது வழி இல்ல. இது கொடிய வஞ்சகத்தை அனுப்பி, கொடிய வஞ்சகத்தை அனுப்பி, all the people who are not on the truth and don't love the truth, they are deceived. சத்தியத்தில் இல்லாதவர்கள், சத்தியத்தை நேசிக்காதவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள். So they should believe a lie. அங்கே அவர்கள் பொய்யை கூட நம்புகிறார்கள். எப்படி எப்படி? சும்மா ஒரு வரம் வந்து இப்படி இல்ல, வரம் வரம் என்றால் இப்படி இல்ல. பப்ளிக் ஷோ, இது வெளிப்படையாக அவர்கள் தங்களை பெருமாள் தேவன் சோமளிக்கிறார். Even while listening to the message you will be healed. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவன் உங்களுக்கு சோமளிக்கிறார். That they all might be damned who believe not the truth. அவள் சத்தியத்தை விசுவாசியாதபடினாலே அவள் எல்லாரும் அழிந்து போகும்படியாக அங்கே அவள் வஞ்சகத்தோடு வாசியப்பா. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கேறியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். But we are bound to give thanks to God always. 13 13 வசனம்,
கர்த்தருக்குள் பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் சத்தியத்தில் விசுவாசிக்கப்படினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ரெண்டு கூட்டம் இங்கே இருக்கு. Chosen before the foundation of the world. நான் உலகத்தின் அஸ்திபாரத்துக்கு முன்பாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். There's only one God. ஒரே ஒரு தேவன் உண்டு. Not too many gods. அநேக தேவர்கள் அல்ல. Today, இன்றைக்கு people think ஜனங்கள் என்ன எண்ணுகிறார்கள்? Father, Son and Holy Ghost are three gods. பிதா, குமாரன், பரிசுத்தாவி அநேக தேவர்கள் உண்டு என்று எண்ணுகிறார்கள். Now see, Father is a common name. பிதா என்பது பொது பெயர். Son is a common name. குமார் என்பதும் பொதுவான பெயர். Holy Ghost is common name. பரிசுத்தாவியும் பொதுவானது. Suppose I am my father, I am a father to my son. நான் என்னுடைய மகனுக்கு தகப்பனா இருக்கிறேன். And I am a son to my father. என்னுடைய அப்பாவுக்கு நான் மகனா இருக்கிறேன். And a husband to my wife. என்னுடைய மனைவிக்கு புருஷனா இருக்கிறேன். If I go on the road. நான் ரோட்ல போகும் பொழுது. Father, son and husband going. பிதா, குமாரன், புருஷன் போகிறான் என்றா சொல்லுவோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிசாசு எவ்வளவு ஏமாத்தி வச்சிருக்கான் கிறிஸ்தவங்களை பிசாசு எப்படி ஏமாத்தி வச்சிருக்கான்னு பாருங்க. பேய் கூட போகாது அந்த இல்ல. அந்த பேரை சொல்லி ஜெபம் பேய் கூட போகாது. பிதா, குமாரன், பரிசுத்தாமங்கள் ஒரு பேய் வரட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் சொல்லி ஜெபம்னா ஒரு பேய் போகாது. பாருங்குமாரன் புருஷன் போகிறான். Lawrie என்று என் பெயரை தான் சொல்வார்கள். நான் என் வீட்டிலே போய் கதவை தடுக்கிறேன். யாரது? Father, son and husband coming. பிதா, குமாரன், புருஷன் வந்திருக்கிறேன். என் பெஞ்சா சொல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பேரு சொல்லுங்க. என் பெஞ்சா என்ன சொல்லுவா? பைத்தியமா பிடிச்சிருக்க உங்களுக்கு? பேரு சொல்லுங்க. ஹஸ்பண்ட் பாடுகிறார்கள். அந்த பாட்டிலே அளவம் காட்டுறாங்க. அந்த பாட்டிலே அளவம் காட்டுறது மாதிரி ஆமென். என் மகன் முன்னால வந்துட்டு இப்படி ராகம் போட்டு அப்பா அப்பான்னு சொன்னா எப்படி இருக்கும் என்ன பிடிச்சிருக்கேன் முன்னால் கொண்டாங்க
Nobody can say that. I am free to go to any place. But I am not free to leave Jesus Christ. Because he is my life. And he has been leading me through that all these years. And today, I am preparing a people. That glory. And many people are thinking they are Christians. But because they have money, they have got pride, they are blinded, woe unto them. But the Hindus, Muslims, they are just coming in. So this is not converting from one religion to another religion. It is making to realize God in your life. So when I pray for you, two things happen. As I touch you, you'll become unconscious. Immediately, the devil leaves you. Then when I pray again, you're filled with the peace of God. Because the way is open for bad people also. If you think you are a bad man, come brother, God will give you peace. If you think you are a useless man, peace of God is for you. If you are a good man, you go and become a bad man, then only you can get the peace which has. Good people will never get peace. It is self-righteousness. That is the 90% of the Christians are self-righteous. But I'm preaching the righteousness of God. It comes by the blood of Jesus. When you take Jesus, his life comes to you. 100% pure. I've gone to many places. One man, big fellow in India. You are a very bad fellow. I said, I got righteous of God. What righteous of God? I heard about you. 5 minutes he became blind. Why? He's attacking the righteousness of God. A lamb of death. So you don't sin anymore. My righteousness is God's righteousness. It makes you completely overcome sin. But the present day Christians have self-righteousness. Why, you know? They believe on the lamb rising again. If a lamb rises again, you have no righteousness of God. Because the lamb died for us. I have life in that place. Hallelujah. Hallelujah. Glory to God. Let us pray. Lord Heavenly Father, we thank thee for this wonderful time of fellowship. We commit these people into their hands. Some of them may have needs, Lord. Some of them may not have peace in their hearts. Some people may be bound by the devil. But we thank thee that thou hast delivered them. Lord, we pray that as they prayed for, we pray that thou will deliver them. Fill them with the power of God. Bring them into the knowledge of the truth. Bless the whole series of this meeting. Shake the city of Madras yet once, Lord. Let thy seed hear thy voice. Let the sheep of God hear the voice of God. Lord, glorify thy name. Let thy name be glorified in this meeting. We ask all the things in the powerful name of Lord Jesus Christ.